Hey guys, I'm Haja here and welcome back to Wonder Pets and Aquariums. Guys, Gourami purthorin, Gourami or communal fish da, but ana sometimes on the male fish on the female fish attack pandratho illa on the other fish on the attack panni territorial la maratho andha maari nadakkuradhukku nariya chance irukku. So Gourami purthorin, Gourami vandu water la oxygen eduthukadhu, adu vandu surface la vandu air eduthukum, adhaadu water la oxygen eduthukadhukku badhala surface la air eduthukum. Indha maari nariya fishes irukku. So adu patti na vandu or video podren. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்கேஸ் வந்து ஷட் டவுன் ஆகுது, இல்லை நம்ம ஊரில் வந்து ஒரு மாதத்துக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கூட ஒரு சில நேரத்தில் ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி நேரத்துலலாம் கூட வந்து இதுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, எந்த இஷ்யூவும் வராது. ஸோ கோராமி பொறுத்தவரையும், கோராமி வந்து ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் வந்து பிளான்டேஷன் டேங்க்கோ இல்லை நார்மல் டேங்க்கோ எந்த மாதிரி டேங்க்கில் வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து சர்வை பண்ண வச்சிடலாம். இதில் நிறைய கலர்ஸு நிறைய டைப்ஸில் வர்றதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோராமி ஃபிஷஸ்லாம் வந்து ஹார்ட் வாட்டரில் நல்லா சர்வே ஆகும். ஹார்ட் வாட்டர்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி திக்காக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, மினரல் வாட்டர் தண்ணி வந்து லைட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில லாரி வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் வாட்ரு. ஸோ அந்த மாதிரி வாட்டர்லாம் இது வந்து நல்லா சர்வே ஆகும். ஸோ இதில் வந்து கிஸ்ஸிங் கோராமி, ஜெயிண்ட் கோராமி இதெல்லாமே வந்து கோராமி ஃபேமிலி தான். கோராமி வந்து பொதுவாக வந்து சிக்லெட்டில் கூட வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அதுக்கு நிறைய ஹைடிங் ஸ்பாட் வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ்கர் கூடலாம் விடும்போது ஜெயிண்ட் கோராமி விட்டால் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆஸ்கர் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும், அதேமாதிரி ஜெயிண்ட் கோராமி அதுக்கு ஈடு கொடுக்கும். ஸோ இதோடைய ஜென்ரல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, மேலே இருக்கிற டார்சல் ஃபினும் கீழே இருக்கிற ஆனல் ஃபினும் நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே வந்து ஷார்ப்பாக எண்டாக இருக்கும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, ரெண்டுமே ஷார்ப்பாக எண்டாக இருந்துச்சுன்னா இது வந்து மேலு. பொதுவாக ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது, ஃபீமேலுக்கு வந்து ரவுண்டாக முடிஞ்சிருக்கும். இப்போ மேலே இருக்கிற டார்சல் ஃபின் பாருங்கள், கீழே இருக்கிற ஆனல் ஃபின் பாருங்கள், ரெண்டுமே ரவுண்டாக முடிஞ்சிருக்கும். பாடியும் கொஞ்சம் திக்காக இருக்கும், மேலுக்கு வந்து பாடி ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேலுக்கு திக்காக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ கோராமி பொறுத்தவரையும், கோராமி வந்து ஸ்டார்டருக்கு ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு. இப்போது வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு வந்து ஃபிஷ்ஷை கொண்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்தவொடனே இறந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில பேருக்கு ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோராமியை ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து கோராமிக்கு ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ன்றதுனால அது மோஸ்ட்லி நிறைய, அதாவது மோஸ்ட் கண்டிஷனில் வந்து சர்வே ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க, அடுத்து வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து அதர் ஃபிஷஸை நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இது கம்யூனிட்டி ஃபிஷ் தான். ஸோ இது ஒரே டேங்க்கில் நீங்கள் வந்து அதர் ஃபிஷஸையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வெரைட்டியும் வந்து சென்னை மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து ஒரு நல்ல கோராமி, டுவாஃப்ட் கோராமியோ இல்லை ஜெயின் கோராமியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.